Hello everyone, welcome back to my YouTube channel Amika's Vlog. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது personal details in Italia. Personal details அப்படினு வரும் பொழுது நம்மளுடைய சுய விபர கோவை. Through that நாங்க வந்து எங்களுடைய we are going to introduce ourselves to another person இல்லையா? அப்ப எங்களுக்கு வந்து சில நம்மளுடைய personal details இருக்கும். அத நாங்க வந்து சில இடங்கள்ல வந்து ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். Some of the office works இருக்கலாம், working place இருக்கலாம். நாங்க போகக்கூடிய சில இடங்கள்ல வந்து நம்மளுடைய personal details கேட்கலாம். So அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதாவது இத்தாலியால இத்தாலியன் லாங்குவேஜ் அவங்க நம்மளுக்கு கேட்கக்கூடிய சில செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சன்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்களை வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸை நீங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சனல் டீடைல்ஸ் இன் இத்தாலியா. பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எனி லாங்குவேஜில் முதலாவதாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம். நேம் அதாவது எங்களுடைய நேம் தான் முதலாவதாக வரப்போகுது. இப்போ நேம் அப்படின்னு வரும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இப்படியெல்லாம் வரும். சரியா? இதே மாதிரி தான் இட்டாலியன் லாங்குவேஜில் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அவங்க வந்து எங்களுடைய பெயரை வந்து கேட்கலாம். கொமித்தி கியாமி அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னா மீ கியாமோ உங்களுடைய பெயர், மீ கியாமோ உங்களுடைய பெயர், மீ கியாமோ மோனா அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இயோ சோனோ மோனா. இயோ சோனோ அப்படிங்கும் போது நான் மோனா அப்படிங்கறத வந்து ஷார்ட்டா ஆன்சர் பண்ணலாம். இந்த சோனோ அதெல்லாம் வந்து வெர்போ எஸ்ஸரே, அது வந்து செப்பரேட் லெசனா தான் படிக்கணும். இப்போ நீங்க கேட்கும் போது எப்படி சொல்லலாம்னா மீ கியாமோ மோனா, அப்படி இல்லைன்னு சொன்னா இயோ சோனோ மோனா. இப்போ சம்டைம்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கேட்க மாட்டாங்க. சில இடங்கள்ல ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ரெண்டு விடயங்கள் இருக்கு. முதலாவது வந்து கொஞ்சமே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நோமே. கொஞ்சமே அப்படின்னு சொன்னால் சர்நேம். சர்நேம்ங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலி நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோமே. நோமேங்கிறது தான் உங்களுடைய பெயர். சரியா? இப்போ கொஞ்சமே சர்நேம் அப்படிங்கிற நேரம் என்ன நேம் வரும் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம். ஃபேமிலி நேம் தானே, இப்போ ஃபாதர்ஸ் நேம் வரும். நோமே அப்படிங்கும் போது தான் உங்களுடைய பெயர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ராஜேஷ் காயத்ரி. ராஜேஷ்ங்கிறவர் வந்து காயத்ரியினுடைய தந்தை அப்படின்னு வச்சுட்டா கொஞ்சமே என்ன வரும்? ராஜேஷ். நோமே காயத்ரி இப்படி வரும். ஸோ கொஞ்சமே அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையின் பெயர், நோமே அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெயர். இப்போ நேம் நாங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அடுத்தது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயது. வயதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஏத்தா. ஏத்தா அப்படிங்கும் போது உங்களுடைய வயதை நீங்க சொல்லணும். அப்படி இல்லை அவங்க கேட்கறதா இருந்தா குவாந்தி அண்ணி ஆ அப்படின்னு கேட்பாங்க. குவாந்தி அண்ணி ஆய் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வயது அப்படிங்கிறது. சரியா? அப்ப அதுக்கு வந்து நீங்க சொல்லலாம் இயோ த்ரெந்தா அண்ணி, இயோ வெந்தி சிங்குவே அண்ணி அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொல்றது வந்து என்ன, சரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அப்படி போகும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி சிம்பிளாக அதை எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அவங்க ஏத்தா அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய வயதை எழுதணும். இப்போ உங்களுக்கு வந்து த்ரெந்தா 30 வயது அப்படின்னு சொன்னால் த்ரெந்தா அண்ணி, அண்ணின்னு சொன்னால் வருடங்கள். இப்போ உங்களுக்கு 25 வயதுனா வெந்தி சிங்குவே அண்ணி. 25 அப்படிங்கிறதுக்கு வெந்தி சிங்குவே அண்ணினா வருடங்கள். சரியா? இப்போ அதுக்கு முதலாவதாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்பர்ஸ் இன் இத்தாலியால தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்பர்ஸ் வரும்போது ஒன்று தூவே த்ராக்வாத்திரம் இப்படி வரும். சரியா? இப்போ அது வந்து செப்பரேட்டாக நீங்கள் படிக்கணும். நாட் ஓன்லி இத்தாலியன் லாங்குவேஜ், எனி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து அந்த லாங்குவேஜில் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி லாங்குவேஜில் நம்ம பேசும்போது நம்பர்ஸ் வந்து நம்மளோட கூடவே ட்ராவல் பண்ண போகுது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக படித்து கொள்ளணும். ஸோ அதை வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். வயது பார்த்தாச்சு. அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்.
கண்டிப்பா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்ல கொடுக்க வேண்டியது டேட் ஆஃப் பர்த். சரியா, நம்ம எந்த வருடம் எந்த மாதம் எந்த திகதியில நாங்க பிறந்தோம் அப்படிங்கறது கண்டிப்பா கொடுக்கணும். சோ அப்ப டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து இத்தாலியாவை சொல்றது தாத்தா தி நாஷிதா. தாத்தா தி நாஷிதா, தாத்தா அப்படிங்கிறது டேட் அப்படின்னு அர்த்தம். சில ஃபோன்ஸ்ல வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டுக்கு டேட் இருக்குள்ள இல்லை சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தாத்தா அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் டேட்டை எழுதணும், உங்களுடைய நாங்கள் அங்கே சைன் பண்ணுற அந்த டேட்டை எழுதுவோம் இல்லையா, அதுதான் தாத்தா. இப்போ டேட்டுக்கு இத்தாலியில் சொல்கிறது தாத்தா. இப்போ நீங்கள் பிறந்த திகதி டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து தாத்தாதி நாஷிதா. இப்போ தாத்தாதி நாஷிதா எப்படி கொடுக்கறது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கண்டிப்பாக நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தாத்தாதி நாஷிதா கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ மந்த்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இத்தாலியன் லாங்குவேஜில் மந்த்தை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம், இப்போ இங்கிலீஷில் சொல்கிற மாதிரியோ தமிழில் சொல்கிற மாதிரியோ கிடையாது. இத்தாலிக்கு வந்து தனியாக நேம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இங்கிலீஷில் வந்து ஜான்வரின்னு சொல்லுவோம், இத்தாலியில் வந்து ஜென்னாயோ அப்படின்னு சொல்லுவோம், மே அப்படிங்கிறத வந்து மாஜியோ, ஏப்ரல் அப்ரில் அப்படின்னு நாங்க வந்து சொல்றது. அப்படி இல்லை இத்தாலியன் லாங்குவேஜ்ல அப்படிதான் இருக்கு. ஓகே, அப்ப அந்த எங்களுக்கு அந்த மந்த்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ்ல சொல்லுவீங்க 24னா 24 மே மாதம் பிறந்திருக்கீங்க, நான் மாஜோ 88 பிறந்தீங்கன்னா ஒத்தாந்தா ஒத்தோ. சரி, அப்ப நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சோ தாத்தாதி நாஷித்தால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதணும். சோ 15 மார்ச் 85 வச்சுக்கலாம். அப்போ ஃபிஃப்டீன்த் இல்லை குயந்திச்சி மார்ஸோ ஒத்தாந்தா சிங்குவே அப்படின்னு வரும். சரியா, அப்போ இத்தாலியன் லாங்குவேஜில் தாத்தாதி நாஷிதா அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரீசோ. இந்திரீசோ அப்படின்னு சொன்னால் அட்ரஸ், உங்களுடைய விலாசம், இப்போ நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படிங்கறத வந்து அவங்க இப்படி கேட்பாங்கன்னு சொன்னா தோவே அபீதி, எங்க இருந்து வாரீங்க, உங்களுடைய இட்டாலியில நீங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் தோவே அபீதி. இல்ல ஃபோன்ஸ்ல அப்படி ஃபில் பண்றதா இருந்தா தோவே அபீதி அப்படியெல்லாம் வராது. இந்திரீசோ, இந்திரீசோ அப்படின்னு சொன்னா விலாசம். அப்ப இந்திரீசோங்கிற இடத்துல வந்து நீங்க இப்போ இத்தாலியால எங்க ஸ்டே பண்ணி இருக்கிறீங்க அப்படி இருக்கிற அட்ரஸ் வந்து நீங்க அதுல எழுதணும். இப்போ வியா லிகூரியா, வியா மத்தையொத்தி இப்படி இருக்குது. சரி, அது நான் அப்படிங்கறத பிறகு சொல்லித்தரேன். வியா மத்தையொத்தி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சித்தா, நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க, சித்தா அப்படிங்கிறது சிட்டி, அந்த சித்தாட பேர் எழுதணும். எக்ஸாம்பிள் இப்போ மிலானோ அப்படின்னா மிலானோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதிச்சி போஸ்தாலே, கோதிச்சி போஸ்தாலே அப்படின்னு சொன்னா போஸ்தாலே அப்படின்னா கெஸ் பண்ணக்கூடியதா இருக்கும், போஸ்டல். சரியா, அப்போ உங்களுடைய போஸ்டல் கோட் என்ன அப்படிங்கிறத கோதிச்சி போஸ்தாலே. அப்போ நீங்கள் வந்து வியா என்னங்கிறத எழுதிட்டு பிறகு உங்களுடைய சித்தா எழுதிட்டு அதுக்கு பிறகு கோதிச்சு போஸ்தாலே எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிரும். ஸோ இந்திரீசோ அப்படின்னு சொன்னால் அட்ரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி கண்டிப்பாக எல்லா ஃபார்ம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நேஷனாலிட்டியை கொடுக்கணும். நேஷனாலிட்டியை வந்து இத்தாலியானவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நாசியோனலிதா, நாசியோனலிதா. நேஷனாலிட்டி இத்தாலியில் நாசியோனலிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேஷனாலிட்டி என்ன, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ நீங்கள் இந்தியானோ இந்தியனாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், அது வந்து உங்களுடைய நேஷனாலிட்டியை குறிக்கும். இப்போ நேஷனாலிட்டிக்கு இத்தாலியானோல சொல்லுறது நாசியோனலிதா. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் ஐடி அவங்க கேட்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் டெலிஃபோன் நம்பர் கேட்கலாம். இப்போ டெலிஃபோன் நம்பரை இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நூமெரோ தி டெலிஃபோனோ, டெலிஃபோன் அப்படிங்கிறதுக்கு டெலிஃபோனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நூமெரோ தி டெலிஃபோனோ அப்படின்னு கேட்பாங்க. நூமெரோ தி டெலிஃபோனோ அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பரை நீங்கள் எழுதி விட்டீங்கன்னா சரி, இல்லை நீங்கள் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும் போது ஈஸியாக அதை சொல்லிடலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், அதாவது நேம், டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், வயது, நம்மளுடைய பேசிக்
பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து இத்தாலியில் வந்து அவங்க எழுதி கேட்கும்போது அதை நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான உள்ள நோமே அப்படின்னா நம்மளுடைய பெயர், கொஞ்சமே அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தந்தையின் பெயர், ஏத்தா அப்படின்னா வயது அப்படின்னு நம்ம குயிக்காக எழுதிடலாம். ஆனால் பேசும்போது இது டிஃப்ரெண்ட்டாக ஆகும். இப்போ வயது என்ன அப்படிங்கும்போது குவாந்தியாநியாய் அப்படின்னு கேட்குறோம், அப்போ நமக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ நம்மளுடைய எழுதுகிற விதமும் பேசுகிற விதமும் எப்பயுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக ஒரு இடங்களுக்கு போனால் சிச்சுவேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜை வந்து எப்பயும் சிச்சுவேஷனில் வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து சில 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 சின்ன விடயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாட் ஓன்லி இத்தாலியா, இன் எவ்ரி லாங்குவேஜ். இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரியில் பேசக்கூடிய மொழியில் வந்து ஒரு அளவு தெரிஞ்சிருக்கணும். நிறைய இல்லை, நாங்கள் வந்து போயிட்டு அங்கே நிறைய பேச அப்படி இப்படி இல்லை, பேசிக்கான சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் யூ கேன் மேனேஜ் இல்லையா. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு விடயம் தெரியலை அப்படிங்கும்போது யார்கிட்டையும் போய் கேட்க, சம்டைம்ஸ் நமக்கு ஷையாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கேட்க முடியாது, கேட்குறதே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ சில 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 சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு என்னைக்கு சரி ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் கொடுத்தது வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ்லேருந்து ஓவர்கம் பண்ணி வரதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான். இப்போ நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு சில 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 ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து ஓவர்கம் பண்ணி வரதுக்கு தான் நான் சில டிப்ஸை கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Amika's Love. Ciao!